அடுத்த உரையாற்றுவதற்காக எங்களுடைய எல்லோருக்கும் வணக்கம். கொள்ளக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக பலர் முஸ்லீம்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே தம்பி பிரபாகரன் அவர்களுடைய வழிநடத்தின் கீழ் அல்லது அவர்களுடைய ஆக்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட அந்த கட்சி அண்மை காலத்தில் என்ன செய்திருந்தால், 5 வருடங்களாக அவர்கள் சுயநல அரசியலிலே நுழைந்து விட்டார்கள். இந்த அதிகாரத்தையும் கைவிட்டு 11 பேர் இருக்கும்போது 7 பேர் இருந்த ஒரு முஸ்லீம் காங்கிரஸுக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை தாரைவாருக்கு கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை பற்றியும் அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் கேட்டறிவது அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதை மறந்துவிட்டார்கள். தங்களுக்கு நன்மைகள் கிடைத்தது என்ற உடனே அவர்கள் மற்ற தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களை மறந்துவிட்டார்கள். முஸ்லீம் மக்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கும்போது பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்து கொண்டு தானே இருக்கின்றது என்ற ஒரு அந்த எண்ணத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே கடந்த 5 வருடங்களிலே தமிழ் மக்களினுடைய நிலை கிழக்கு மாகாணத்தில் மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை அப்பொழுதே எடுத்திருக்க வேண்டும். அதாவது வடகிழக்கு மாகாணத்தின் தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த தலைவர் என்ற முறையிலே திரு சம்பந்தன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்த ஒரு தலைவர், இவ்வாறான ஒரு நடவடிக்கையை நடைபெற அவர் ஒரு இடம் கொடுத்து விட்டார் என்பது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அவர் என்னுடைய நண்பர், ஆனால் அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அதை நான் உடனே கண்டுகொள்ளவில்லை, பின்னர் தான் கண்டுகொண்டேன். அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு 2015 ஜனவரி மாதத்திலே புதிய அரசாங்கம், நல்லாட்சி என்ற அரசாங்கம் வந்தது. அப்பொழுது 2015 பிப்ரவரி 3 திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். வீட்டிலே வந்து கொழும்பு வீட்டிலே கதைத்து விட்டு செல்லும் போது சம்பந்தன் கூறினார், தம்பி நாளைக்கு 4 பிப்ரவரி 4 எங்களுடைய சுதந்திர தின விழா, நான் அதிலே கலந்து கொள்கின்றேன், நீங்களும் வருவீர்களா என்று. நான் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன், இல்லை சார், நான் வரமாட்டேன், நீங்கள் போக வேண்டும்னா போகும்போது. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் இந்த காலகட்டத்திலே நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது, ஆகவே நாங்கள் இந்த சுதந்திர தின விழாவிலே சேர்ந்து பயணிக்கிறேன். நான் அவருக்கு கூறினேன், 1958 ராயல் கல்லூரியிலே ஒரு சாரண ஒரு கெடேட் என்ற முறையிலே நான் சுதந்திர தின விழாவிலே பங்கு பெற்றினேன். அதற்கு பின்னர் எந்த காலத்திலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கும் போது கூட அவர்கள் எவ்வாறு அழைத்து கூட நான் போகவில்லை. காரணம், எங்களுடைய சுதந்திரம் எங்களுக்கு இதுவரையிலே கிடைக்கவில்லை என்று அதற்கு அந்த நேரத்திலே கூறினேன். இல்லை இல்லை, இனி கிடைக்கும், எனக்கு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கும். இன்னொரு உண்மையாக அவருடைய மனசிலே அவ்வாறான ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் அவரை குறை கூறவில்லை, அவருடைய பார்வையை கூறுகின்றேன். தம்பி சுமந்திரன் வருவீர்களா என்று கேட்டவுடன் அவர் சரி என்றார். 2 பேரும் அடுத்த நாள் போனார்கள், நான் போகவில்லை. இது எதற்காக கூறுகின்றேன், அவர்களுடைய பார்வையிலே இருக்கின்ற வித்தியாசம், இவர்கள் உடன் சேர்ந்து பயணித்தால் சிங்கள தலைவர்கள் நாங்கள் கேட்பதை கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அது ஒருபோதும் நடக்காது என்பது ஏற்கனவே நான் தெரிந்து வைத்திருந்த விடயம். ஏனென்றால் அவர்கள் கடந்த 100 வருடங்களாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தி வந்த சில விடயங்களை எவ்வாறு அவர்கள் நாங்கள் அவர்களுடன் நன்றாக பேசி பல்லடித்ததுடன் விட்டுக் கொடுக்கப் போகின்றார்கள், கொடுக்க மாட்டார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய பார்வையினால் நோக்கினால் அவர்கள் என்ன விதமாக பிரச்சனைகளை அண்டியிருக்கின்றார்கள் என்ற அந்த பார்வையின் நிமித்தம் பிழையான ஒரு வழியிலே சென்று இதுவரை காலமும் 5 வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கு
இன்னல்களை ஏற்படுத்தி விட்டார்கள், வருங்கால பிரச்சனைகளை மிகைப்படுத்தி விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கும் நீங்கள் வாக்களிப்பது எந்த விதமான நன்மையையும் கொண்டு வராது என்பது என்னுடைய பதிலை. என்னுடைய சீஃப் மினிஸ்டராக சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் என்னுடைய நண்பர் தலைமுடி என்று அவர் சொன்னார். எனக்கு இன்று காலை எனக்கு 3:30 மணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் நேற்று படுக்க போனதே 12 மணிக்கோ 12:30 3:30 மணிக்கு இன்று மதுரைக்கு வருகின்றேன். 7:30 மணிக்கு எல்லாருடனும் பேசி அந்த கூட்டத்தை இந்த இடத்துல நீங்கள் நடத்த வேண்டும், சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று அவருக்கு கருதுகிறார் என்று சொல்லி 7:30 மணிக்கு நல்ல கூட்டம் நடந்தது சொன்னார். அது வந்து இந்த தொடர்பாளர்கள் எங்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தால் மக்களிடம் செல்லுங்கள், எங்கள் சார்பிலே செல்லுங்கள், எங்களுக்காக செல்லுங்கள், எங்களுடைய கட்சியை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது கடைசியாக அந்த இடத்திலே நான் இந்த நோட்டீஸ் போய் தான் 3 ஆசனத்தை கைப்பற்றான். நான் லண்டன் பிபிசி இருவர் அறிந்தேன். எனக்கு அரசியலை பற்றி தெரியும். உங்களுக்கு அடுத்ததாக நான் மற்ற களத்தில் இருக்கேன். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பத்திரிகையாளர் மாநாட்டில் நான் கதலடிக்கக்கூடியதாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று வந்தது, இந்த அல்சர் வருத்தம் ஒன்று வந்து சுவர் ஒன்று வந்தது, ஒழுக்க போடுற நேரம் எனக்கு அடிக்கடி தாக்கம் கொடுக்குறாரு. ஆகவே